அன்புமிக்க சகோதரங்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் நம்முடைய தந்தையாகிய இறைவனின் அருளும் தூய ஆவியின் நட்பும் என்றென்றும் குறித்தாக. கல்வாரி காவியமான நம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அளப்பெரிய தியாகத்தினை கல்வாரி காவியம் என்ற தலைப்பில் நாங்கள் திருப்பாடுகளின் காட்சிகளாக உங்களுடைய தியானத்துக்கு தருகின்றோம். ஆண்டவர் இயேசு மனுக்குலத்தின் மீது கொண்ட அளவற்ற அன்பை தன்னுடைய கல்வாரி பலியின் ஊடாக வெளிப்படுத்தினார். இதனை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களாக இந்த தவக்காலத்திலே சிந்திக்க தியானிக்க இந்த கல்வாரி காவியம் என்னும் இயேசுவின் திருப்பாடுகளின் காட்சி துணை செய்கின்றன. எனவே இந்த காட்சிகளை நாங்கள் வெறும் காட்சிகளாக பார்க்காமல் இறைவன் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தம் ஒரே பேரான மகனையே எமக்காக எம்மை மீட்க பலியாக்கிய அந்த மாபெரும் நிகழ்வை அன்பின் பலியை நினைந்தவர்களாக நாங்கள் இந்த காட்சிகளை தியானிப்போம். இறைவனுடைய அருள் என்றும் எங்களோடு இருந்து இந்த காட்சிகளை தியானித்து எமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை இன்னும் இன்னும் அதிகமாக வளர்க்கவும் எமக்கும் அயலாருக்கும் உள்ள உறவிலே இறை அன்பையும் அருளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் துணை செய்ய வேண்டும் என்பதும் எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது. நன்றி. இறக்கத்தின் காலம். இறைவன் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தம் ஒரே பேரான மகனை எமது மீட்பராக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இதனால் கிறிஸ்துவில் அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறை நிகழ்ச்சி நிறைவேறியது. யோவான் நற்செய்தி 3:13 இருந்து ஆண்டவர் இயேசு எமக்கு கூறுகின்றார், மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் அழியாமல் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே பேரான மகனை அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டு நாம் அடைந்த மீட்பின் விலை என்னவென்பதை நாங்கள் ஆள சிந்திக்க தியானிக்க இன்றைய நாள் எங்களை அழைத்து நிற்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அடைய போகின்ற வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், சிலுவை மரணம் என்பவற்றை
அவர் முன்கூட்டியே அறிந்தவராக. தந்தையே, இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் உன் சித்தப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அவர் தன்னையே இந்த பாஸ்கா மறை நிகழ்ச்சிக்கு அர்ப்பணித்தவராக புறப்பட்டார். இந்த தவக்காலம் இறை இரக்கத்தின் காலம். இறைவன் நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் தம் ஒரே பேரான மகனை எமது மீட்பராக இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதனால் கிறிஸ்துவில் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு என்ற பாஸ்கா மறை நிகழ்ச்சி நிறைவேறியது. யோவான் நற்செய்தி 3 13 தம் திருமகனிலே விசுவாசம் கொள்ளும் எவனும் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அன்று பாலைவனத்தில் மோயிசன் பாம்பை உயர்த்தியது போல மனுமகனும் உயர்த்தப்பட வேண்டும். இந்த மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவனும் அழியாமல் முடிவில்லாத வாழை பெறும் பொருட்டு தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். இயேசு எமக்காக, எமது பாவங்களுக்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அவமானங்களையும் சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலமாக அவர் எமக்கு உயிர்ப்பின் மூலம் ஒரு விடுதலை வாழ்வை பெற்றுத்தந்தார். இதைத்தான் இந்த கல்வாரி காவியம் எமக்கு சிந்திக்க தியானிக்க துணை புரிந்து நிற்கின்றது. கல்வாரியின் பாதை கரடுமுரடான பாதை. அதில் பயணம் செய்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவமானமாகிய சிலுவையே யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு மடமையாகவும் இருந்த இந்த சிலுவையை தம்முடைய தோளிலே சுமந்து அந்த சிலுவையை விடுதலை வாழ்வின் வெற்றியின் கருவியாக்கினார். இயேசு சென்றடைந்த கொல்கத்தா, அது இயேசுவினுடைய பலிப்பீடம். இயேசு சிலுவை மரணத்தினூடாக தன்னையே பலியாக்கிய ஒரு திருப்பீடம். சிலுவையை கொண்டு இயேசு மரணத்தை வென்றார். மரணத்திற்கு காரணமான பாவத்தையும் பாவத்திற்கு தலைவனான சாத்தானையும் வென்றார். சிலுவை இதன் மூலமாக வாழ்வு தரும் மரமானது. ஆதியிலே மரத்தினாலே வாழ்வை இழந்த மனிதன் சிலுவை என்னும் மரத்தினாலே மீண்டும் வாழ்வை பெற்றான். ஆதாமினால் வந்த பாவக்கடனை இயேசு அழித்தொழித்தார். மத்தேயு நற்செய்தி 11:6 கடவுள் தம் மகனை உலகத்துக்கு அனுப்பியது அதற்கு தீர்ப்பளிக்க அன்று, அவர் மூலமாக உலகம் மீட்பு பெறவே. எசாயா 54:9-10 கூறுகின்றது. மலைகள் நிலை பெயரலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், ஆனால் நான் உம்மீது கொண்டுள்ள அன்பு மாறாது. நம் சமாதானத்தின் உடன்படிக்கை அசையாதிருக்கும் என்கின்றார் உம்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவர். எரேமியாஸ் இறைவாக்கினர் 31:33 நாம் அவர்களின் கடவுளாயிருப்போம், அவர்கள் நம் மக்களாயிருப்பர். பாடுகளின் பாதையில் இயேசுவோடு துணை நின்றவள் அன்னை மரியாள். அன்றே கப்ரியேல் வானதூதர் வந்து நீர் இறைவனின் தாயாக போன்றீர் என்று சொன்ன வேளையில், இது எப்படியாகும், நான் கணவனை அறியேனே என்று சொன்ன வேளையில் கப்ரியேல் தூதர் பரிசுத்தாவை உம்மீது வருவார், உன்னதரின் வல்லமை உம்மீது நிழலிடும், ஆதலின் பிறக்கும் திருக்குழந்தை கடவுளுடைய மகன் எனப்படும். உமது உறவினரான எலிசபேத் தன்னுடைய முதிர்ந்த வயதில்
ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். மலடி எனப்படும் அவளுக்கு இது 6 மாதம். கடவுளால் ஆகாது, ஒன்றுமில்லை என்றார். உடனே அந்த மரியா, இது ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். அவள் அன்று ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தாள். மீட்பின் திட்டத்திற்கு அவள் இயேசுவோடு துணை நின்றாள். அவள் கருவறையிலிருந்து கல்லறை வரை இயேசுவோடு வழி நடந்தாள். கல்வாரி காவியம் மனுக்குலத்துக்கு மீட்பை கொடுத்த பெரும் காவியம். அந்த கல்வாரி மலையிலே இயேசு பலியாகின்ற வேளையில் அருட்சாதனங்கள் புறப்பட்டன. அந்த கல்வாரி மலையில் அவர் இரு கல்வரின் நடுவிலே இரண்டு ஆணிகளிலே அவர் கைகளை விரித்தவராக, இரண்டு கால்களையும் இன்னும் ஒரு ஆணியிலே அவர் புதைத்தவராக அங்கே காட்சி தந்தார். அங்கே அவருடைய இறுதி துளி இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மனு குலத்திற்கு அவர் மன்னிப்பை கொடுத்தார். அங்கே சிலுவை அடியிலே நின்ற தன்னுடைய அன்பு தாயாரை பாசத்தோடு நோக்கி, அம்மா. அருகில் நின்ற தன்னுடைய அன்பு சீடனையும் நோக்கி, இதோ உன் மகன் என்று சொல்லி மனு குலத்தையே தன்னுடைய தாயிடத்திலே கையமைக்க, அம்மா, இந்த துயர பாடுகளிலே பாதையிலே சிலுவை பலியிலே நீ என்னோடு துணை நின்றாய். இந்த மனு குலத்தினுடைய துன்ப துயரங்களில் நீயும் அவர்களோடு துணை நின்று அவர்களை மீட்பின் பாதையில் அழைத்து செல், அழைத்து வா என்று சொல்லி அன்னை மரியாளை எமது மனு குலத்தின் தாயாக தந்தார். இது கல்வாரி காவியத்தின் ஒரு அங்கம். அன்பும் அமைதியும் சமத்துவம் சகோதர உறவும் கொண்டு வாழ நம் தந்தையாகிய இறைவன் விரும்பினார். ஏனென்றால் உலகம் நெறிகட்டு வாழுகின்றது. அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மறந்து ஒருவரை ஒருவர் வதைத்து நசுக்கி பிறர் துன்பத்திலே இன்பம் காண முனைகின்றது. இந்த பாதகங்களுக்காக அவர் தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அந்த மகனின் ஊடாக இந்த உலகம் அன்பென்றால் என்ன, மன்னிப்பென்றால் என்ன, பிறருக்காக வாழ்வதென்றால் என்ன என்பதை கற்பித்தார். இயேசு பாவிகளின் நண்பனானார், ஏழைகளோடு விருந்துண்டார். அவர் உடல் உள நோயுற்றோரை, அசுத்த ஆவி பிடித்தோரை குணப்படுத்தினார். இன்னும் அவர் எந்த மக்களுக்கு எவ்வளவோ நன்மைத்தனங்களை செய்தார் அந்த மக்கள் நாளை புறக்கணிக்கப்பட்டார். யூதாசினுடைய நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளானார். ராயப்பெருநாள் மும்முறை மறுதளிக்கப்பட்டார். சிலுவை சாவு அதை அவர் நல்மனதோடு ஏற்றுக்கொண்டார். பாடுகளின் பாதையிலே அவர் முகம் குப்புற பல தடவை விழுந்தார். அவருடைய வஸ்திரங்களை உரிந்தார்கள், அவமானப்பட்டார். யாருக்காக? எமக்காக. நாங்கள் எமக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நோக்கத்தை வைத்து கல்வாரியிலே காவியமாக ஜெத்செமனியில் மரண வேதனைப்பட்டார், சாட்டை அடிப்பட்டார், முள்முடி அணிவிக்கப்பட்டார், சிலுவை சாவி ஏற்றார்,
தன்னுயிர் தியாகம் புரிந்தார். இயேசு கல்வாரியின் காவியமானார். என்னை பின் செல்ல விரும்புகின்றவன் தன்னையே மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டே என்னை பின் செல்லட்டும். இவ்வுலகில் தன் உயிரை காத்துக் கொள்கிறவன் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தன் உயிரை இழப்பவனும் முடிவில்லா வாழ்வுக்கு அதை காத்துக் கொள்வான். ஆம், நாம் எமது வாழ்வின் சிலுவைகளை ஏற்று சுமந்து வாழ வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகின்றார். நாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் அது பிறருக்கு வாழ்வளிக்கும். பிறருக்காக நாம் துன்புறும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்விலேயே இந்த உயிர்ப்பின் மகிமையை காண்போம். அல்லேல் உயா பாடுவோம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் அது பலன் கொடுக்கும் என்றவர், நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்றவர், நான் ஆடுகள் உயிர் பெறும் பொருட்டு வந்தேன், அதையும் மிகுதியாக பெறும் பொருட்டு வந்தேன் என்று சொன்னவர், கல்வாரியிலே காவியமாகி நிலைவாழ்வை நமக்கு பெற்றுத்தந்தார். அன்னை மரியாளின் பரந்துரையில் நாம் எமது மீட்பை காத்து கொள்ள இந்த கல்வாரி காவியத்தில் சங்கமமாகும். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கபடி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுள். வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது.
இதையெல்லாம் ஏற்றி நின்றீர் எனக்காக. கொடும் பிலாத்துவின் தீர்ப்பை ஏற்றி எனக்காக, எனக்காக எல்லாம் எனக்காக, உமக்காக இயேசுவே உமக்காக இன்னிதயத்தை தருவேன் உமக்காக. அடைந்தீரோ
இருந்ததோ ஆகிலமும் அருள் கொடையை எனக்காக எல்லாம் எனக்காக உமக்காக இயேசுவே உமக்காக என் இதயத்தை தருவேன் உமக்காக என்றுரைத்து அவர் கைகளிலும்
எல்லாம் எனக்காக உமக்காக இயேசுவே உமக்காக இன்னும் உயிருடன் மூலம் என்ன உமக்காக Amen.
பிரியமானவரே.